இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சிவசாமி. மெட்ராஸ் போயிருந்தப்ப சிதம்பரம் ஐயாவை கடைசியா கடத்தெருவுல தான் சந்திச்சேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. என் நாலு மாப்பிள்ளையிலேயே மாணிக்க மாப்பிள்ள தான் தொழில பெரிய ஆளு. அதான் கார் பங்களாலாம் வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் தம்பி. செய்முறை செய்யறதுக்காக கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாரு. சில பிரச்சனையினால எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தாரா. ஆனா கடைசி நேரத்துல நீங்க அவர் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வீடு தேடி போய் கிரகப்பிரவேசத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்களா தம்பி? அப்படின்னா என் மேல என் மாப்பிள்ள எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டார் தம்பி. உங்க மேல உயிரையே வச்சிருந்தாரு தம்பி, உயிரையே வச்சிருந்தாரு. ஐயோ ஐயோ, அப்பாவையும் பார்த்ததில்ல, தெய்வத்தையும் பார்த்ததில்ல, அப்பாவும் உங்களை மாதிரி தான் இருக்கணும், தெய்வமும் உங்களை மாதிரி தான் இருக்கணும். நீங்க வாழ்ற காலத்துல உங்க அருமையை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. உங்களை நோக்கடிச்சு வேதனைப்படுத்தி, ஐயோ ஐயோ, நான் மனுஷனே கிடையாது, நான் மனுஷனே கிடையாது.
இவ்வளோ உங்களை நோக்கடிக்கும் போதெல்லாம் பொறுமையா பூமாதேவி மாதிரி இருந்தீங்களே, பொறுமையா இருங்க மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க மாப்பிள்ளு, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே மாமா. இப்போ இப்போ நீங்களே அவசரப்பட்டீங்களே மாமா, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் யார் கால போய் விழுந்து பிராயச்சித்தம் தேடுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்ட அவமானப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து வெளில போனதை நினைச்சா என் நெஞ்சு பதறது. ஐயோ, உங்க உயிர் உங்களை விட்டு பிரியும் போது கூட இந்த பாவி இப்படி பண்ணிட்டானேன்னு என்ன நினைச்சுட்டு தானே துடி துடிச்சு அடங்கிருக்கும். ஐயோ கடவுளே, இதுக்கெல்லாம் என்ன விமோசனம்? இனிமே யார் என்ன மாப்பிள்ளே மாப்பிள்ளேன்னு வாய் நிறைய கூப்பிடுவான்? ஐயோ, பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பீங்களா மாமா? அந்த சிரிப்ப கொண்டுட்டேன மாமா, அந்த சிரிப்ப கொண்டுட்டேன மாமா. நான் எல்லாம் மகாபாவி மாமா, நான் எல்லாம் மகாபாவி. ஆயிரம் வருஷம் நரகத்துல இருந்தா கூட என் பாவம் என்ன விட்டு போகாது மாமா, பாவம் என்ன விட்டு போகாது. பயத்துல பிள்ளையா பிறந்ததை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்குமா? உன் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நான் கூசுது. இனிமே இந்த உடம்புல கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். தப்பான வழியில சம்பாதிக்கிற மாதிரி தானே இருக்கு உன் மொகரையும் உன் பேச்சும் உன் கேடுகட்ட சிரிப்பும்.
நடக்கிறதுக்கு நீங்க கடவுள் ஆயிட்டீங்களா அண்ணே? அண்ணே அண்ணே வார்த்தைக்கு வார்த்தை, சம்பந்தி சம்பந்தி சம்பந்தின்னு எவ்வளவு பிரியமா கூப்பிடுவார். கடைசியில நான் தான் பார்த்தேன். பித்து பிடிச்ச மாதிரி போறார், போய் கூப்பிடுற கோபின்னு சொல்றதுக்குள்ள மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் ஒரு நாள் போய் தான் சேரணும். இன்னைக்கு சிதம்பரம், நாளைக்கு நானு, இன்னொரு நாள் நீங்க. வருஷதான் முன்னுக்கு பின்ன இருக்குமோ ஒழிய, போறது என்னமோ உறுதி தான். அதை எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆமா, உலகத்திலேயே சர்வ நிச்சயமான ஒண்ணு மரணம் தான். ஆனா உயிரோட இருக்கிற யாரும் ஒரு நாள் அது தனக்கும் வரும்னு எதிர்பார்க்கறதே இல்லை. என்னதான் உண்மையெல்லாம் இந்த பாலா போன மனசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மனுஷன் இறந்து போனதை என்னால சகிச்சுக்க முடியல. அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதே வீட்டுல நீங்க நானும் சம்பந்தி மூணு பேரும் ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் மறக்க முடியுமா? இங்க பாருங்கப்பா, நான் ஒண்ணு சொல்றேன். நமக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. மாணிக்கம், போசு, ரவி, கோபி நாலு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த குடும்பம் இப்ப நிலகுலைஞ்சு நிக்குது. நம்ம எல்லாரும் சேர்த்துதான் சொல்றேன். யார் இருந்தாலும் சரி, நடக்க வேண்டியது நிக்கவே கூடாது. சிதம்பரங்கிற ஆலமரம் சாஞ்சிருச்சு, ஆனா இந்த குடும்பம் தழைக்கணும், ஒத்துமையா இருக்கணும். அதுதான் அவருக்கு நாம செய்யக்கூடிய கடமை. சரி, என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ண போறோமோ மனச்சு நிக்க கூடாது. அடுத்ததா என்ன பண்ணணுமோ அதை நீங்க எடுத்து செய்யணும். ஆமாப்பா, பொம்பளைங்க தான் இந்த துக்கத்திலிருந்து சீக்கிரம் மீண்டு வர முடியாது, சங்கடப்படுவாங்க. ஆம்பளைங்க நாம தான் நடக்க வேண்டிய காரியத்தை நடத்தி முடிக்கணும். பவானி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு, அது திரும்பி ஊருக்கு போறதுக்குள்ள இந்த காரியத்தெல்லாம் முடிச்சிடணும்ப்பா. ஊர்லேருந்து வந்திருக்கு, அது திரும்பி சிங்கப்பூர் போறதுக்குள்ள இந்த காரியத்தெல்லாம் முடிச்சிடணும்ப்பா. மாமா, நான் சிங்கப்பூர் போல. ஏமா அப்படி சொல்ற? இப்ப நான் இருக்கிற மனநிலையில அங்க போகவும் வேலை பார்க்கவும் என்னால முடியாது. அப்பாவுக்காக தான், அவர் மனசு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சேன். இப்போ அப்பாவே போயிட்டாரு, நான் இனிமே அங்க போக மாட்டேன். அப்படி அங்க போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அங்க மட்டும் இல்ல, இனிமே என்னால எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு. பவானி ஏந்திரிமா. பவானி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. நீ எப்படிமா அனாதையாவ? நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. மனுஷங்க உயிரோட இருக்கும் போது அவங்க அருமையை நாம உணர்றது கிடையாது. என்னோட விஷயத்துல அது நூத்துக்கு நூறு உண்மையா போச்சு. எப்பேற்பட்ட மனுஷன் உங்க அப்பா! அவரை நான் எவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டேன். தாமரை பூவுக்கு பக்கத்துலதான் தவளை இருக்குமா, ஆனா அதுக்கு தாமரப்போட அருமை என்னன்னு தெரியாதான். அந்த தவளை மாதிரி நான் இருந்துட்டேம்மா.
என்னோட சம்மதி ஒரு உன்னதமான மனுஷன். நான் மூணு சம்பந்தம் பண்ணினேன், அதுல சிதம்பரானனோட சம்மதம் மட்டும்தானே இன்னி வரைக்கும் நல்ல விதமா நெனைச்சு நிக்குது. சரோதானே இன்னி வரைக்கும் எங்க குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போற. சரோ வந்ததுக்கு அப்புறம் தானே எங்க வாழ்க்கையில ஒரு மாத்த வந்தது. போட்டு வீட்டுல இருந்த நாங்க படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய பங்களால இருக்கிறோம். என்னோட மத்த ரெண்டு சம்பந்தத்தை பத்தி சொல்லவே வேணாம். செல்வமும் நிர்மலாவும் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சம்பந்தி தன்னோட பிள்ளைங்களை எல்லாம் எப்படி வளர்த்திருக்காரு, இது எல்லாத்தையும் அவர் உயிரோட இருக்கும் போது உணராம போன பாவிமா நானு. பவானி, அப்பா போயிட்டாருன்னு நினைக்காதம்மா, உனக்கு அம்மா கிடைச்சிட்டா. இனிமே நான் தம்மா உனக்கு அம்மா. சிதம்பரம் மனசுல நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதாமா என்னோட அடுத்த வேலை. அது எப்படி, அண்ணன் இறந்து வருஷம் திரும்பறதுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஆண்டு அனுபவிச்சுட்டு போன ஒரு சம்பந்தி, இன்னும் கேட்டா அவர் பார்த்து வச்ச சம்பந்தம் தானே இது. நிச்சயமா சம்பந்தி ஆசீர்வாதம் பண்ணுவார். பவானி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா இறந்து போய் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு கல்யாண பேச்சா? இனிமே யாருமே என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். பவானி இங்க வா. ஏமா, உன் அப்பா பேச்சு கேக்குற பொண்ணு தானம்மா நீ? இத பாரு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பா எவ்வளவு ஆர்வமா இருந்தாரு உனக்கு தெரியாதா? இப்போ நீ பேசுற பேச்சுல அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருமா. அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பாரா? இது பாருமா, அப்பா போனதுல எல்லாருக்கும் வருத்தம் தான். அந்த விஷயத்தை ஈடு செய்யவே முடியாது. அப்பா போகும்போது உனக்கு நாலு அப்பா கொடுத்துட்டு போயிருக்காருமா. ஆமாமா, நான் கோபி போஸ் ரவி எல்லாருமே உனக்கு அப்பா. என்ன இதை நான் கொஞ்சம் லேட்டா உணர்ந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் உணர்ந்துருந்தேனா அப்பாவை நம்ம இழந்திருக்க வேண்டாம். மாணிக்கம் கொஞ்சம் வரியாப்பா. கோபி போஸ் ரவி நீங்களாவது வாங்கப்பா. என்னன்னு அம்மா ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிடுறாங்க, நீங்க இப்படி? இல்ல கோபி, நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல, நீங்க போங்க.